இந்திய நாட்டில் கொரோனாவுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து இப்பொழுது நாடு முழுவதும் தினமும் 10,000 பேர்கள் கொரோனாவால் பாதிக்கப்படுகின்றனர். இறப்பு வீதமும் படிப்படியாக குறைந்திருக்கிறது. இந்திய நாட்டில் கொரோனாவுடைய 3வது அலை தாக்கம் வரும் என்று கூறினார்கள். அது அதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்படவில்லை. அப்படி இருந்தாலும் கூட மிகப்பெரிய நமக்கெல்லாம் வியப்பையும் மற்றும் பயத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு செய்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து உருவாகியிருக்கிறது. தென்னாப்பிரிக்க நாட்டில் 30 முறை உருமாறக்கூடிய கொரோனா வைரஸ் ஆனது B.1.1529 என்ற வகையான கொரோனா அந்த தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த B.1.1529 என்ற வகையான இந்த கிருமி 30 முறை உருமாறக்கூடிய ஒன்று. அது மிக வேகமாக பரவுகின்ற ஒரு கொரோனா தாக்கமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள். இப்பொழுது இந்திய உலகில் 3 நாடுகளில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா, போஸ்வானா மற்றும் ஹாங்காங் போன்ற நாடுகளில் இந்த புது வகையான கொரோனா கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்களுக்கு தீவிர பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கொரோனாவானது பல பரிணாமங்களை எடுத்து அதனுடைய வீரியத்தை உருவாக்கி நாட்டில் பல லட்சம் பேர்களை பழிவாங்குகின்ற ஒரு நோயாக இருந்து வருகிறது. ஆகவே நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களும் இந்திய நாட்டு மக்களும் மெத்தனமாக இருக்கக்கூடாது. இந்த கொரோனா நோயானது அதனுடைய தாக்கத்தை நாம் முதல் அலை 2வது அலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்திருக்கிறோம். நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களெல்லாம் புதுச்சேரி மாநில மக்கள் இந்த கொரோனாவில் இழந்திருக்கிறார்கள். அதுவே நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மன வருத்தத்தையும் உருவாக்கி இருக்கிறது. ஆகவே மக்கள் பத்திரமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் புதுச்சேரியில் உள்ள பல பகுதிகளில் செல்லும் பொழுது பார்க்கிறோம், மக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்வதில்லை, சமூக இடைவெளி கடைபிடிப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் வெளியே செல்லும் பொழுது அவர்கள் பாதுகாப்பாக செல்வதில்லை, கைகளை சானிடைசர் வைத்து சுத்தம் செய்வதில்லை. இப்படி இருப்பதன் காரணமாக கொரோனா தொற்று மீண்டும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் பரவுகின்ற நிலை உருவாகும். இப்பொழுது 39-40 ஆக ஒரு நாளைக்கு இருக்கின்ற இந்த கொரோனா தொற்று அதிகரிக்கின்ற வாய்ப்பு ஏற்படும். நேற்றைய தினம் கூட 2 தாய்மார்கள் இந்த கொரோனாவுக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே புதுச்சேரி மாநில மக்கள் இந்த புது வகை கொரோனாவை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தடுப்பூசி போடாதவர்கள் உடனே தடுப்பூசி போட வேண்டும். முதல் தடவை தடுப்பூசி போடுபவர்கள் 2வது தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கையும் உடனடியாக புதுச்சேரி மாநில மக்கள் எடுக்க வேண்டும். ஆனால் தடுப்பூசி போடுவதில் இப்பொழுது தாமதம் ஏற்படுகிறது. முன்பு வேகமாக பல முகாம்கள் மூலமாக நடத்தப்பட்டு வந்த தடுப்பூசி முகாம் இப்பொழுது குறைந்திருக்கிறது. உமிழ்நீர் பரிசோதனையும் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கொரோனா அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆகவே உமிழ்நீர் பரிசோதனை செய்வதையும் தடுப்பூசி போடுவதையும் துரிதப்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக
மழை வெள்ளம் புயல் என்று மாறி மாறி வந்து புதுச்சேரி மாநில மக்கள் வெள்ளத்தில் தவிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். நிலங்கள் எல்லாம் மூழ்கிவிட்டன. விவசாய நிலங்கள் மூழ்கியதன் காரணமாக நெற்பயிர்கள் எல்லாம் மழுகிவிட்டன. அது மட்டுமல்லாமல் நகரப்பகுதிகளிலும் கிராமப்பகுதிகளிலும் ஊர்களில் தண்ணீர் புகுந்து அது வீடுகளுக்குள்ளே நுழைந்து வீடுகளில் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதியில் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், காமராஜ் நகர் பகுதி, அதேபோல நகரப்பகுதிகளில் புதுச்சேரி நகரப்பகுதி ராஜ்பவன் பகுதியில் உள்ள பகுதிகள், முத்தியால்பேட்டை பகுதிகள், உழவர்கரை பகுதிகள், நெல்லித்தோப்பு பகுதிகள், முதலியார்பேட்டை, உப்பளம் பகுதிகளில் எல்லாம் தண்ணீர் புகுந்து மக்கள் நகரப்பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமங்களில் மிகப்பெரிய பாதிப்பு பாகூர் பகுதியில். பாகூர் கிராமத்துக்குள்ளேயே தண்ணீர் உள்ளே நுழைந்து வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, உசுறு பகுதிகளிலும் மழை வெள்ளம் புகுந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மங்களம் பகுதியில் விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக மத்திய குழு வந்தார்கள். அவர்கள் ஏனோ தானோ என்று ஒரு சில இடங்களை பார்த்துவிட்டு சென்று விட்டார்கள். முழுமையாக அவர்கள் ஆய்வு செய்யவில்லை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறார். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ₹5000 மழை நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மக்களுக்கு தொடர்ந்து இந்த கனமழை பெய்து வரும் காரணத்தால், மக்களுக்கு வேலையில்லா நிலை இருக்கின்ற காரணத்தால், வியாபாரம் பாதிக்க இருக்கின்ற சூழ்நிலையில், கட்டுமான தொழில்கள் நின்றுவிட்ட சூழ்நிலையில், விவசாய நிலங்களில் வேலை இல்லாத ஒரு நிலையில், தினக்கூலி ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில், ₹10,000 ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிகளுடைய விளைநிலங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் எல்லாம் மூழ்கிவிட்டன. அதனால் விவசாயிகள் மிகப்பெரிய நஷ்டம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுநடவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு தேவையான இடுபொருள்கள், உரம் போன்றவையெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு உடனடியாக பாதிக்க சுமார் 6,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மூழ்கி விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வீடுகள் இடிந்து விழுந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். சாலைகள் எல்லாம் பழுதடைந்திருக்கின்றன. அதற்கான நடவடிக்கை மாநில அரசு, அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கின்றன. இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மழை முடிந்த பிறகு தொற்று நோய் பரவுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஆயத்த வேலைகளை மாநில அரசு செய்ய வேண்டும். புதுச்சேரியில் பேரிடர் துறை செயல்படுகிறதா இல்லையா என்ற ஒரு நிலை இல்லை. குறிப்பாக பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த சமயத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளோ மற்றும் கிராம சேவகர்களோ, புதுச்சேரி மாநில நிர்வாகத்துடைய கலெக்டர் அவர்களோ மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகளோ செல்லாத காரணத்தால் உடனடியாக நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட முடியவில்லை. அதை கண்காணிப்பதற்கான வேலையும் மாநில அரசு செய்யவில்லை. இதனால் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து மக்களுடைய அன்றாட சகஜ வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த அறிவிப்புகள் எல்லாம் அறிவிப்புகளோடு நிற்கின்றன. குறிப்பாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் சுமார் 16 அறிவிப்புகளை அறிவித்தார். அதில் 2 முக்கியமான அறிவிப்புகள். பொதுப்பணித்துறையில் பணிபுரிகின்ற வவுச்சர் தொழிலாளிகளுக்கு மாத சம்பளம் 10,000 உயர்த்தி கொடுக்கப்படும் என்று சொன்னார்.
ரொட்டி பால் ஊழியர்களுக்கு மாத சம்பளம் 10,000 கொடுக்கப்படும் என்று சொன்னார். அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தீபாவளி சமயத்தில் கட்டிடத் தொழிலாளர்களுக்கு 3,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்றார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அதேபோல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 10 கிலோ அரிசியும் 2 கிலோ சர்க்கரையும் வழங்கப்படும் என்று கூறினார். அதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் வைத்த கோரிக்கையை, எதிர்கட்சிகள் வைத்த கோரிக்கையை அவர் பரிசீலனை செய்து நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சோப்பு அட்டைதாரர்களுக்கு மட்டுமல்லாமல் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் வெள்ள நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார். நாங்கள் இந்த 5,000 ரூபாய் போதாது, 10,000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மத்திய குழு வந்தவர்கள் என்ன ஆய்வு செய்தார்கள்? முதலமைச்சர் 300 கோடி ரூபாய் மழைக்கால நிவாரணம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். எதிர்கட்சிகள் எல்லாம் 500 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் மத்திய அரசிலிருந்து எந்தவித பதிலும் அதுக்கு வரவில்லை. மத்திய அரசானது வாய் மூடிக்கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு நிதி கொடுக்கவில்லை. ஆகவே புதுச்சேரி தலைமைச் செயலாளர் அவர்களை அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று சந்தித்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தலைமைச் செயலாளர் அவர்களை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எங்களுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்தியநாதன் அவர்களும், சுயேட்சை உறுப்பினர் மரியாதைக்குரிய நேரு அவர்களும், மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர்கள் சென்று அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தன் தொகுதி மக்களுக்கு உள்ள பிரச்சனையை அதிகாரிகள் தீர்க்காவிட்டால் அவர்களை கேட்பதற்கு உரிமை உண்டு. முதலமைச்சர் அவர்கள் இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்தாமல் விட்டதன் காரணமாக, இந்த அதிகாரிகளை வேலை வாங்காமல் விட்டதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அதிகாரிகளை, தலைமைச் செயலாளர் அவர்களை சந்திக்க வேண்டிய நிலை, மாவட்ட கலெக்டரை சந்தித்து அவரிடம் கோரிக்கை கொடுக்கின்ற ஒரு நிலை, ஒரு அவல நிலை புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நிவாரணம் கொடுப்பதற்கு முட்டுக்கட்டையாக தலைமைச் செயலாளர் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக இந்த வெள்ளத்திற்கு மாநில அரசின் சார்பாக மத்திய அரசுக்கு தாக்கல் செய்த அறிக்கையில் 20 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் வேண்டும் என்று அறிக்கை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதை சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலாளரிடம் கூறியிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி இருந்த சமயத்தில் இந்த அரசு அதிகாரிகள் அரசு திட்டங்களை முடக்கினார்கள். துணைநிலை ஆளுநர் அவர்கள் எங்களுடைய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். அப்பொழுது நாங்கள் போராட்டம் நடத்தினோம். தெருவில் இறங்கி காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினோம் மக்களுக்காக, புதுச்சேரி மாநில மக்களுக்காக. ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்று சொன்னால், புதுச்சேரி மாநில மக்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக எங்களுக்கு அந்த சமயத்திலே கிடைக்கவில்லை. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் மனம் தளரவில்லை. மதச்சார்பற்ற கூட்டணி எல்லாம் ஒருங்கிணைந்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு அரிசி போடுவதற்கும் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் கிரண்பேடி முட்டுக்கட்டையாக இருக்கிறார், அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார், செயலாளர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த, இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள், மாநில முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்களும் நிர்வாகத்தோடு ஒத்துப்போக வேண்டும், தலைமைச் செயலாளரோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அதிகாரிகளோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் இணக்கமாக இருக்கிறார்.
அப்படி இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற வேலைகள் நடக்கின்றனவா? எனக்கு கிடைத்த தகவலின்படி தலைமைச் செயலாளர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, ஆகவே அவரை மாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சருக்கு திரு ரங்கசாமி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார், உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், பிரதம மந்திரி அலுவலகத்தில் உள்ள கேபினெட் செக்ரட்டரி கடிதம் எழுதியிருக்கிறார், உள்துறை அமைச்சரோடு தொலைபேசியில் பேசி தலைமைச் செயலாளர் மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார், அதிகாரிகளும் டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சருடைய செயலாளர்களும் பேசியிருக்கிறார். ஆனால் இதுவரை தலைமைச் செயலாளர் மாற்றப்படவில்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சில செயலாளர்களை தலைமைச் செயலாளர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தபோது இதே பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் எங்களுடைய அரசுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை புதுச்சேரியில் வைத்திருந்தார்கள். தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தார்கள். கிரண்பேடி அம்மையாரும் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்து எங்களுடைய அரசுக்கு தினமும் தொல்லை கொடுத்தார்கள். இன்று அதே நிலைதான் நீடிக்கிறது. திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னார்? நாங்கள் மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு இணக்கமாக நாங்கள் இருந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உடனே கிடைக்கும், புதுச்சேரிக்கு தேவையான நிதியை நாம் பெற முடியும், கடனை தள்ளுபடி செய்ய முடியும், நாம் வேண்டும் அதிகாரிகளை கொண்டு வர முடியும், ஆகவே தான் அவர்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் என்று, பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் என்று கூறியிருந்தார். இன்று நிலை என்ன? எங்களுடைய ஆட்சிக்கும் திரு ரங்கசாமி ஆட்சிக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. எங்களுக்கு எப்படி தொல்லை கொடுத்தார்களோ அதே அளவு தொல்லையை மத்தியில் உள்ள நரேந்திர மோடி தலைமையில் உள்ள பாரதிய ஜனதா அரசு திரு ரங்கசாமிக்கு கொடுக்கிறது. அன்று ரங்கசாமி மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது அவர் இணக்கமாக இருந்து அவர் என்ன சாதித்தார்? அவர் எங்களை குறை கூறினார். இன்று அவருடைய நிலை என்ன? கடந்த காலங்களில் மத்திய அரசு நம்முடைய திட்டங்களை தடுத்து நிறுத்தும் பொழுது மாநில அரசோடு திரு ரங்கசாமி அவர்கள் ஒத்து சென்றிருந்தால் மத்திய அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுத்திருக்க முடியும். ஆனால் எங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய ஆட்சியில் திட்டங்கள் நிறைவேற்றினால் எங்களுடைய அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிட வேண்டும் என்பதற்காக திரு ரங்கசாமி அவர்கள் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசுக்கு சாதகமாக செயல்பட்டார். இன்று அது அவருக்கு திருப்பி அளிக்கிறது. மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு எங்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தார்களோ, எங்களுடைய ஆட்சிக்கு எப்படி அவர்கள் தடையாக இருந்தார்களோ, எங்களுடைய ஆட்சியில் நிதியை எப்படி கொடுக்காமல் தடுத்து நிறுத்தினார்களோ, திட்டங்களை எப்படி முடக்கினார்களோ, அதே நிலைதான் இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சியினுடைய ஆட்சி மத்தியில் இருக்கிறது. அவர்கள் புதுச்சேரியில் ரங்கசாமியினுடைய அரசை முடக்குகின்ற வேலையை பார்த்து வருகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புதுச்சேரி மாநில மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு எங்கள் ஆட்சியில் எங்களுக்கு தொல்லை கொடுத்திருப்பார்கள் என்பதை இப்பொழுது ரங்கசாமி அவர்களும் புதுச்சேரி மாநில மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றும் நடக்கவில்லை, காங்கிரஸ் ஆட்சியில் திட்டங்களை கொண்டு வந்தால் அதை நிறுத்திவிட்டார்கள், மத்திய அரசு நிறுத்திவிட்டார்கள், மத்தியில் உள்ள அரசுக்கு சாதகமான அரசு வந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் பாலாறும் தேனாறும் ஓடும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? புதுச்சேரி மாநிலத்தில் மழைநீர் கூட வெளியே செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் வெள்ளக்காடாக புதுச்சேரி மாறியிருக்கிறது. புதுச்சேரி நாதி இல்லாத ஒரு நிலையிலே இருக்கிறது. புதுச்சேரி மாநில மக்களுக்கு அவருடைய குறைகளை கேட்பதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு நிதி கிடைக்கவில்லை, புதுச்சேரி மாநிலத்தினுடைய கடனை தள்ளுபடி செய்யவில்லை. மாநில மக்களுடைய நலனில் மத்திய அரசுக்கு, நரேந்திர மோடி அரசுக்கு அக்கறை இல்லை. இதை திரு ரங்கசாமி அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு புதுச்சேரி மாநில மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது, திரு ரங்கசாமி அரசை முடக்குகின்ற வேலையை பார்க்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இதைவிட ஒரு 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 மக்களுடைய பிரச்சனையை சென்று சட்டமன்ற உறுப்பினர்கள்
தலைமைச் செயலாளரை இடம் பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் துணைநிலை ஆளுநர் முன்பாக போராட்டம் நடத்துவோம், பாராளுமன்றத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்துவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களே கூறுகிறார்கள். இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி, புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா சேர்ந்தவர்கள் எந்த அளவிற்கு புதுச்சேரி மாநில மக்களுக்கு துரோகமாக நடந்து கொள்கிறார்கள், இதை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே சொல்லுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. மக்கள் பிரச்சனையை கட்சி பாகுபாடு இல்லாமல் அணுக வேண்டும், கட்சி பாகுபாடு இல்லாமல் அவர்களை செய்ய வேண்டும். நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய மக்களுக்குள்ள அதிகாரத்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள அதிகாரத்தை மத்திய அரசு பறிக்கிறது என்ற பொழுது திரு ரங்கசாமி அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அது அவருக்கே இப்பொழுது அது வழியாக வந்திருக்கிறது. நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம். அப்பொழுது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம். எதிர்கட்சிக்கும் நரேந்திர மோடி வேண்டும் என்று எங்களுக்கு தொல்லை கொடுத்தார். அதே தொல்லை திரு ரங்கசாமி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சிக்கும் ரங்கசாமிக்கும் நெருக்கமாக உறவு இல்லையா? புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் புதுச்சேரி மாநில மக்களின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லையா? பாரதிய ஜனதா அமைச்சர்களுக்கு அக்கறை இல்லையா? புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லையா? பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். புதுச்சேரியில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்றார்கள். எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. பாரதிய ஜனதா வாக்குகளை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று புதுச்சேரி மாநில மக்களை நடுத்தருவில் நிறுத்தியிருக்கிறது. திரு ரங்கசாமி அவர்கள் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும். மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு புதுச்சேரி மாநில மக்களை தினமும் வஞ்சித்து வருகிறது என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தாம் நாற்காலியில் உட்கார வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு ரங்கசாமி அவர்கள் சரணாகதி அடைந்துவிடக்கூடாது. அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய ஆட்சி இருந்த சமயத்தில் புதுச்சேரி அரசு மின்துறையினுடைய மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கான உத்தரவை மத்திய மின்சாரத்துறை அமைச்சரகம் எங்களுக்கு அனுப்பியது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து மின்சாரத்துறை மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள். அந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுடைய அரசுக்கு உண்டு. அதை தொடர்ந்து நாங்கள் செய்தோம். புதுச்சேரியில் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு தனியாருக்கு மின்சார விநியோகத்தை தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எங்களுடைய அரசு மிக தெள்ள தெளிவாக காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் புதுவை மின்சாரத்துறை நட்டத்தில் இயங்கவில்லை, புதுவை மின்சாரத்துறையினுடைய வருமானம் செலவு இவை இரண்டும் சமமாக இருக்கிறது, அரசுக்கு எந்த இழப்பும் இல்லை என்று தெளிவாக கூறி அதை தடுத்து நிறுத்தினோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்சார விநியோகத்தை தனியார் மயம் ஒப்படைக்க எங்களுடைய அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அப்பொழுது நானும் அப்பொழுது அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்களும் டெல்லி சென்று மின்சாரத்துறை அமைச்சரை சந்தித்து புதுச்சேரி மாநில அரசு எக்காரணத்தை கொண்டும் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எங்களுடைய அமைச்சரவை தீர்மானத்தை கொடுத்து சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானத்தை கொடுத்து வலியுறுத்தினோம். ஆனால் அதற்கு மத்திய அமைச்சர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் நேற்றைய தினம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் மின்சார விநியோகத்தை தனியார் மயம் ஆக்குவது சம்பந்தமான விவாதம் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பணிபுரிகின்ற 4000 மேற்பட்ட தொழிலாளர்களுடைய நிலை என்ன? ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். மின்சார விநியோகத்திற்கான கட்டமைப்பு புதுச்சேரி மாநிலத்தில்
மாநில அரசு நிதியோடு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பினுடைய தொகையே சுமார் 20,000 கோடி ரூபாய் இருக்கும். இது மாநில அரசுக்கு சொந்தமானது. நீங்கள் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் மின்சாரத்துறையை தனியாரிடம் சென்றுவிடும். இந்த தொழிலாளிகள் எல்லாம் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிகள் ஆவார்கள். அந்த தொழிலாளிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் வேலையை விட்டு வெளியே தூக்கி எறிவதற்கு அந்த நிர்வாகத்திற்கு அதிகாரம் உண்டு. தொழிலாளர் நட சட்டம் வரும். அந்த தனியார் மயமாக்குவதன் மூலமாக இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் நாம் விவசாயிகளுக்கு கொடுக்கிற இலவச மின்சாரம், ஏழை வீடுகள் கொடுக்கின்ற இலவச மின்சாரம் தடைப்படும். அது மட்டுமல்லாமல் மின்சாரத்தை அவர்கள் எந்த அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் விலையை ஏற்றுவார்கள், ஒரு யூனிட் விலை ஏற்றுவார்கள். இதனால் மாநில மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவேதான் நாங்கள் எதிர்த்தோம். மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவரிடம் தள்ள தெளிவாக புதுச்சேரியில் உள்ள மின்சாரத்துறையினுடைய மின்சாரம் விநியோகத்தினுடைய செயல்பாடுகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக கூற வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் இப்போ தமிழகத்தில் கூட நடவடிக்கை எடுத்தார்கள், தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. விவசாயிகளும் அகில இந்திய அளவில் விவசாயிகளும் போராட்டம் நடத்துகின்ற விவசாயிகள் அந்த மின்சாரத்தை தனியார்மயமாக்குகின்ற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசுக்கு அடிபணியாமல் திரு ரங்கசாமி அவர்கள் உடனடியாக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அல்லது பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்புகள், மழைக்கால நிவாரணம், தீபாவளி குழு அறிவித்த அறிவிப்புகள் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப் போகிறார், அதற்கான நடவடிக்கைகள் என்ன, இது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கையை புதுச்சேரி மாநில அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். தீபாவளிக்கு கொடுக்க வேண்டிய அரிசி சர்க்கரை தீபாவளி முடிந்து 15 நாட்கள் ஆகிறது. இங்கு ஆட்சிக்கு வந்து இவர்கள் 6.5 மாதம் ஆகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் நிறைய நிதியை கொண்டு வந்து வளர்ச்சியை காணுவோம் என்று சொன்னார்கள். ஒன்றும் நடைபெறவில்லை. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் போதாது இல்லாதது போல இப்பொழுது புதிதாக வெள்ளம் வந்து மக்கள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு உடனடியாக மத்திய அரசிடமிருந்து சிறப்பு நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மக்களுக்கு நிவாரணம் வழங்குகிற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.